ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூணு டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், இப்போ டெஃபினேஷன்ஸாக க்ளீனாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெஃபினேஷன் 9.1. ஐங்கிறது ஒரு ஓப்பன் இன்டர்வலாக எடுத்துக்கணும், கண்டெய்னிங் எக்ஸ் நாட் பிலாங் டு ஆர். இப்போ எஃப் ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன், அந்த ஓப்பன் இன்டர்வல்லிருந்து கேபிட்டல் ஆருக்கு போகுது. இப்போது தென் வி சே தட் த லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எல். அதாவது எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டை நெருங்கும் பொழுது, ஆஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் எக்ஸ் நாட், லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கேபிட்டல் எல்னு எப்போ சொல்கிறோமோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல். இது எப்போ சாத்தியம்? இஃப் வென்எவர் எக்ஸ் பிகம்ஸ் சஃபிஷியன்ட்லி க்ளோஸ் டு எக்ஸ் நாட் ஃப்ரம் எய்தர் சைட் வித் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் கெட் சஃபிஷியன்ட்லி க்ளோஸ் டு எல். புரியுதா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ரெண்டு லிமிட் பற்றியும் நம்ம வந்து பேசணும். சரியா? நிச்சயமாக நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பேசி ஆகணும். ரெண்டு சைடுலேயும் இப்போ நம்ம பார்க்க போது, அதாவது லெஃப்ட் சைட்லேயும் பார்க்கணும், ரைட் சைட்லேயும் பார்க்கணும். லெஃப்ட் சைட்லேயும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரைட் சைட்லேயும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ரெண்டும் வந்து கட்டாயமாக உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதில் முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டால், நீ எந்த இடம் பேசுகிறியோ அந்த எக்ஸ் நாட்டுங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதாவது எக்ஸ் நாட்டை நம்ம கணக்கில் இது பண்ணிக்கக்கூடாது. எக்ஸ் நாட்டை நெருங்குது தான் சொல்கிறோமே தவிர, எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டாக மாறுறது கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருப்போம், எக்ஸ் நாட் அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைனே ஆகாமல் கூட இருக்கலாம், ஆனால் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணுமா படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இங்கே வந்து ரெண்டு டயக்ராம் போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்கள். இப்போ இதுதான் நம்மளோட எக்ஸ் நாட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன், கண்டினியூஸாக இருக்கா, எங்கேயுமே பிரேக் இல்லை. இப்போ எக்ஸ் நாட்டுக்கு லெஃப்ட் சைட் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டை நோங்கி நெருங்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெரு எங்கே வருது, இதை நெரு நோக்கி வருது. எதை நோக்கி? இந்த அளவை நோக்கி வருது, ரைட்டா? அப்போ இது வந்து இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட லெஃப்ட் லிமிட், இந்த நீளம். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் பார்த்தோம்னா, இங்கேருந்து எக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து எக்ஸ் நாட்டை நோக்கி வரும் பொழுது இந்த ஒய் வேல்யூஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவை நோக்கி தான் வரும். அப்போ லெஃப்ட் லிமிட்டும் இந்த அளவு தான், ரைட் லிமிட்டும் இந்த அளவு தான், கரெக்டாக? சரி, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட் லிமிட் அதாவது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகி ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. அப்போ கட்டாயமாக அந்த லிமிட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லை கேபிட்டல் எண் எதுன்னு கேட்டால் இதுதான். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அப்போ இந்த இடம் பாருங்கள், டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இது ஒரு எக்ஸ் நாட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ எக்ஸ் நாட்டுக்கு முன்னாடி இதுவும் வந்து கண்டினியூஸ் கர்வ் தான், இது ஒரு ஸ்மூத் கர்வ் மாதிரி, இதுவும் அதே மாதிரி தான், என்ன இங்கே ஒரு கஸ் மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான். பட் இதோ எக்ஸ் நாட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஏதாவது எக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எக்ஸ் நாட்டு நோக்கி வரும் பொழுது உனக்கு அந்த ஒய் வேல்யூஸ் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, இந்த அளவு நோக்கி வருது. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இதுதான் யாருன்னு கேட்டால், லெஃப்ட் லிமிட்டும் எல் தான், ரைட் லிமிட்டும் எல் தான், ஓகேயா? சரி, நம்ம இங்கே எக்ஸ் நாட்டுங்கிற நம்பரை பற்றி, அதாவது எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டாக இருக்குன்னு அவசியமே இல்லை, எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டை நெருங்குதுன்னு தான் அர்த்தம், ரைட்டா? ஸோ இப்போ ஒன் சைடு லிமிட்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷனோட அதாவது அஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எல் அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு போகுது, எல்ஐ அப்படின்றது எப்போ சாத்தியம்னா, லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகி ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ இதுவே சில நேரங்களில் எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு மட்டும்தான் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ஒன்று லெஃப்ட் சைடு மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைன்னா ரைட் சைடு மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலாம், ரைட் லிமிட் தனியாக எக்ஸிஸ்ட் ஆகலாம், அதாவது ஏதாவது ஒன்று மட்டும் இருக்கும். புரியுதா? புரியலையா? அப்போ நம்ம எப்படி சொல்லணும், சப்போஸ் லெஃப்ட் லிமிட் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆனால் லெஃப்ட் மட்டும் எக்ஸிஸ்ட்னு சொல்லணும். அது மாதிரி ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுனா ரைட் லிமிட் மட்டும் எக்ஸிஸ்ட் சொல்லணும், தவிர லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு மென்ஷன் முடியாது, எழுத முடியாது. இப்போ அதுக்கு தான் இங்கே வந்து டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள். வி சே தட் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் as x approaches x0 or the limit of f of x
as x approaches from the left is equal to L1 if we can make the values of f of x arbitrarily close to x1 by taking s to be sufficiently close to x0 and less than x0. Okay, அதாவது நம்ம எப்போவுமே லெஃப்ட் லிமிட் பேசும்போது நம்ம எக்ஸ் எடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ் நாட்டை விட கம்மியாக இருக்கும். ரைட் லிமிட் பேசும்போது நம்மளுடைய எக்ஸ் எடுக்கிற வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ் நாட்டை விட எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ நம்ம இது நமக்கு நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் லிமிட், தட் இஸ் லிமிட் எக்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஒன். அதாவது ஒரு சைடு மட்டும் லெஃப்ட் லிமிட் மட்டும் எக்ஸிஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கே டெஃபினேஷன் 9.3லேயும் சொல்லியிருக்காங்க, அங்கே வந்து ரைட் லிமிட் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன சொன்னோ அது நோட் அங்கே போட்டிருக்கேன் பாரு. எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ்னால் எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டை விட சின்னதாக இருக்கும். அதே நேரத்தில் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் ப்ளஸ்னால் எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டை விட அதிகமாக இருக்கும். இப்போ இந்த நாலு டயக்ராம்ஸ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்க, இப்போ இந்த கர்வ் எப்படி இருக்குன்னா அது ஸ்மூத்தாக போகுது. இப்போ நம்மளுடைய எக்ஸ் நாட் இங்கே தான், இந்த டயக்ராம் வந்து இப்படியே வந்து எக்ஸ் நாட்டோட நின்றுது. எக்ஸ் நாட்டை தாண்டி உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை. அதாவது எக்ஸ் நாட்டுக்கு அடுத்து இருக்கிற இந்த எக்ஸ் வேல்யூஸ்லாம் என்ன கிடையாது, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளோன்னு டிஃபைண்டே ஆகலை. அப்போது நீ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இந்த பாயிண்டில் என்ன அதாவது எக்ஸ் அப்ரோச்சஸ் எக்ஸ் நாட் இந்த லெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு இந்த அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் உனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது எவ்வளோன்னு கேட்டால் உனக்கு எல் ஒன். புரியுதா? அதாவது எக்ஸ் நாட்டை விட சின்ன மதிப்பு தானே எக்ஸு. இப்போ அந்த எக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உங்கள் எக்ஸ் நாட்டை நோக்கி வரும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல் ஒன்னை நோக்கி வருது. அப்போ உனக்கு லெஃப்ட் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் எல் ஒன். புரியுதா? லெஃப்ட் லிமிட்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ எக்ஸ் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஒன். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட்டுக்கு ரைட் சைடில் தான் உனக்கு அந்த டயக்ராமே இருக்குது, இந்த ஃபங்க்ஷனே இருக்குது. எக்ஸ் நாட்டுக்கு முன்னாடியும் கிடையாது. அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இப்போ எக்ஸ் நாட்டை விட அதிகமாக இருக்கிற வேல்யூஸில் தான் நம்ம வரணும். அதாவது நம்ம ஓப்பன் இன்டர்வல் எடுத்து நம்ம எக்ஸ் அப்ரோச்சஸ் எக்ஸ் நாட்னா எந்த சைடு தான் பேச முடியும், நம்ம இங்கே ரைட் சைடு தான் பேச முடியும். இந்த பக்கம் நமக்கு கர்வே இல்லை, இப்போ இங்கே பேசவே முடியாது. அப்போ ரைட் சைடுலேருந்து எக்ஸ் வந்து என் அப்ரோச்சிங் எக்ஸ் நாட் டு த ரைட் அப்படின்னு ஃப்ரம் த ரைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எக்ஸினுடைய இந்த ஒய் மதிப்பு ஏதாவது எஃப் ஆஃப் எக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி எங்கே வருது, இந்த அளவை நோக்கி நெருங்கு. கரெக்டாக? அதாவது எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டை ரைட்லேருந்து நெருங்கும் போது இந்த இதில் இதுதான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எதை நோக்கி நெருங்குதுன்னா எல் டூவை நோக்கி நெருங்கி வருது. அப்போ இதனுடைய வேல்யூ வந்து இங்கே டூ. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த கர்வோட ஒரு போர்ஷன் இங்கே இருக்குது, ஒரு போர்ஷன் இங்கே இருக்குது. இப்போ எனக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டினியூஸாகவே இல்லை. இது ஒரு ஒரு கர்வ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது, ஒரு ஜம்ப் ஆகிருக்கு. கர்வ் இது வரைக்கும் வந்துட்டு ஜெயின் தூரம் மேலே போயிட்டு ஆரம்பிக்குது, நல்லா பாரு ஒரே இடத்துல. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் நாட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் லிமிட் பார்த்தோம்னா எக்ஸிஸ்ட் ஆகும், அது எவ்வளோ இந்த அளவு தான். அதே மாதிரி எக்ஸ் நாட்டுக்கு ரைட் சைடு நீங்கள் லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன வரும், இவ்வளோ வருது. அதாவது இதில் லெஃப்ட் சைடு லிமிட்னா இந்த அளவு, என்ன ரைட் லிமிட்னா உனக்கு இவ்வளோ. எனக்கு அப்படிலாம் லெஃப்ட் லிமிட்னா இந்த சின்ன அளவு, ரைட் லிமிட்னா இது. இப்போ ரைட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, லெஃப்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, கரெக்ட். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உனக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ நிச்சயமாக இந்த லிமிட் வந்து கட்டாயமாக என்ன கிடையாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட், லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அடுத்த கவு பாருங்களேன், இதில் ஒரே ஒரு போர்ஷன் வந்து எக்ஸ் நாட். எக்ஸ் நாட்டில் நம்ம அந்த அதாவது எக்ஸ் நாட்டுங்கிற இந்த இடத்துல தான் எக்ஸ் நாட் இந்த பேர் கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன் எப்படி எடுத்து போகலாம். எக்ஸ் நாட்டுக்கு முன்னாடி உனக்கு டயக்ராமே இல்லை. அப்போ இந்த பக்கம் நம்ம என்ன பேச முடியாதுன்னு கேட்டால், ரைட் லிமிட் வந்து நம்ம பேச முடியாது, லெஃப்ட் லிமிட் வந்து பேச முடியாது. ஆனால் இந்த பக்கம் என்ன பேசலாம், நீங்கள் ரைட் லிமிட் வந்து பேசலாம், ஆனால் லெஃப்ட் லிமிட் வந்து பேச முடியாது. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு லிமிட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும், ரெண்டு லிமிட்டுமே ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அஸ் எக்ஸ் அப்ரோச்சஸ் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எல் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை எடுக்கும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பேரலாம். ஓகே, பை.